Hi viewers, welcome to Roomana's kitchen. Today நம்ம ஈத் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி பண்ண போறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் மட்டன் 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய், புதினா மல்லி 1 கப், 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பெரிய தக்காளி, சீரகத்தூள் 4 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், இஞ்சி வெள்ளைப்பூண்டு 2 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பே லீவ்ஸ், இது முந்திரி ஒரு 6 எடுத்து வச்சுருக்கேன். இது ரம்பல, இங்கே பேண்டன் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக எங்கள் ஊரில் வந்து பிரியாணி கிரேவிலெலாம் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கீ 3 டேபிள்ஸ்பூன், இது பாதாம் ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன், தயிர் 1 கப். ஸோ இப்போ குக்கர் சூடாயிருச்சு. ஸோ நான் இதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன், இதோட 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இந்த ரம்பலை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் 2 ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ண மாட்டேன், லாஸ்ட்டாக தான் தக்காளி ஆட் பண்ணுவேன். இப்போ நான் வந்து மட்டன் ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் இந்த மட்டன் வந்து இந்த எண்ணெயோடு இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா வசங்கிறதுனால நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கறியை நல்லா இந்த மாதிரி 2 நிமிஷம் வசக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நான் 4-5 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூளும் 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு உரப்பு தேவைப்பட்டாலும் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வசங்கிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து தயிர் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து புதினா மல்லியை சேர்த்துக்கலாம். ஸோ இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பிரியாணிக்கு மெயினே புதினா மல்லி தான். ஸோ அதை மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க, அப்போ தான் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நான் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரியாணி. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரைஸை வந்து வடிச்சுலாம் சேர்க்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் ஆணை கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கடையிலலாம் பிரியாணி வாங்கும்போது தக்காளிலாம் நம்மளுக்கு அப்படியே அந்த தொலிலாம் வந்து அப்படியே அழகாக இருக்கும். ஸோ அது ஒரு கடை ஃபீல் வர்றதுக்காக நான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். விசில் வந்ததுக்கப்புறம் நல்லாவே தக்காளிலாம் மசிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து குக்கரை மூடிட்டேன். இதை வந்து ஒரு 3 விசில் வைக்கிறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கிரேவி. ஸோ இப்போ நான் வந்து முந்திரியும் பாதானையும் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த மிக்ஸை நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ முந்திரி பாதானை அரைச்சி சேர்த்ததுனால இந்த பிரியாணியோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட கிரேவி நல்லா வந்து கொதிச்சிருச்சு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பிரியாணி பண்ண ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பிரியாணி ரெடி பண்ணுறதுக்காக நான்ஸ்டிக் பேன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் கிரேவியில் உள்ள மட்டன் பீசஸை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் 2 கப் வந்து கிரேவி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் 1 கப் ரைஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 2 கப் கிரேவி. ஸோ நான் ஏற்கனவே ரைஸை வந்து 1/2 hour சோக் பண்ணி வச்சுருந்தேன், பாஸ்மதி ரைஸை. ஸோ இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைஸை சோக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து குக்கிங் டைம் குறையும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரைஸ் வந்து ரொம்ப நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். உப்பு மட்டும் இந்த இடத்துல டேஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் இன்னமும் டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து மூடி போட்டு குக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மீடியமில் வச்சு நான் குக் பண்ணுறேன், நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் லோவில் வச்சுருங்க. ஸோ அது குக் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட பிரியாணி சூப்பராக குக் ஆயிடுச்சு, வாசமும் ரொம்ப நல்லாவே வருது. பாருங்கள் எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்குதுன்னு. ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம்.
பாருங்க மட்டன் பீசஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே குக் ஆயிருச்சு. ஸோ இதை வந்து இப்போ பிளேட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் பிளேட்டிங் பண்ணும்போது பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாவே வருது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஈதுக்கு எப்போவுமே லஞ்ச் வந்து பிரியாணி தான் பண்ணுவோம். ஸோ இப்போ எங்கள் ஊரில் வந்து ஃபேமஸ் பிரியாணியோட வந்து கத்திரிக்காய் பச்சடியும் தயிர் பச்சடியும் வச்சு தான் சாப்பிடுவோம். ஸோ நான் கத்திரிக்காய் பச்சடியோட ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மட்டன் பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.